திருப்பாவை இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன்னடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம் பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன்னடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம் பாவாய். திருப்பாவை இரண்டாவது பாசுரத்தின் பொருளாவது, ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும், மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான். அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள். இந்த பாடல் 107வது திருப்பதியான திருப்பார்க்கடல் குறித்து பாடப்படுகிறது. இப்பாசுரத்தின் பொருளாவது, திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் பருகக்கூடாது, அதிகாலையிலேயே நீராடிவிட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது, தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது, தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது, இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் என்பதாகும். In the second song of Tirupavai, Sri Aandaal enumerates the do's and don'ts for the month-long nonbu, that is, intense worship that she is setting out to do with an invitation to everyone to join in. We will sing the praise of the feet of Lord, who is sleeping gently on the serpent in the middle of the wide ocean known as Parkadal. We will wake up early and bathe. We will not adorn ourselves with kajal and flowers. We will not eat ghee and milk. We will not do inappropriate deeds. We will not speak evil and harmful words. We will do charity and righteous deeds. We will have noble thoughts and work to attain salvation and unification with the Lord Narayana. The reference to not eating and not adorning is an advice to change the focus from the self and enjoyment of worldly pleasures in order to increase the focus intensely on God and godly matters. When intensity of one activity increases, the intensity and time on other activities automatically decrease.
Conversely, when we make the choice to eschew some activities, we automatically create the time and have inclination for other activities we had selected. Thank you. திருவெம்பாவை பாடல் இரண்டு. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ரப்பகல் நாம் பேசும்போதெப்போதிப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையை நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பறியாம் ஆரேலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ரப்பகல் நாம் பேசும்போதெப்போதி போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர்யாம் ஆரேலோர் எம்பாவாய். திருவம்பாவை இரண்டாவது பாடலின் பொருளாவது, சிறந்த அணிகளை அணிந்தவளே, இரவும் பகலும் நாம் பேசும்பொழுது எப்பொழுதும் என் அன்பு மேலான ஒளிப்பிடம்பான இறைவனுக்கு என்று கூறுவாய். இப்பொழுதோ அருமையாக நீ படுத்திருக்கும் படுக்கை மேல் அன்பு வைத்தனையோ? பெண்களே, சீச்சி, பேசும் நகைமொழிகளில் இவையும் சிலவாகுமோ? என்னோடு விளையாடி பழித்தற்குரிய சமயம் இதுதானோ? தேவர்களும் வழிபடுவதற்கு நாடுகின்ற தாமரை மலர் போன்ற திருவடியை அன்பருக்கு கொடுத்தருள எழுந்தருளும் ஒளி உருவன் தில்லை சிற்றம்பலத்து இறைவனுக்கு அன்பு பொருந்தியவர்கள் அல்லவா நாம்? வாருங்கள், நாம் போய் அந்த இறைவனை வழிபடுவோம் என்பதாகும். The second song of Thiruvambavai is like a little conversation. The meaning goes like this. Oh, pretty damsel, you used to tell all of us then that your love is only to the God who is the primeval light. Has it now by any chance shifted to the flower-decked bed of yours? Oh, my well-dressed friends, is it the time to make fun and play? He whom even the great devas of heaven are wary to approach, he who is the lord of Shivaloka and he who is the god of Chidambaram has come in person and waits to give us his grace, and we who do not know anything of him are praying to him. Are we capable of singing all his praise? No, but still we can sing about the grace of Lord Shiva. Come on, let us sing about the grace of Lord Shiva. Thank you.